Avengers! Assemble. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ருத்ர தாண்டவம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ரிவ்யூக்கு போகலாம். ருத்ர தாண்டவம் படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, ஹீரோ ருத்ர பிரபாகரன் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் ஒய்ஃப் தர்ஷா வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு ட்ரக்ஸ் கும்பலை பிடிக்க அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு நாள் ரெண்டு சின்ன பசங்களை ட்ரக்ஸ் வித்த கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாரு. அதில் ஒரு பையனுக்கு செமையாக அடிபட்டுருது, இன்னொருத்தன் செத்தே போயிடுறான். இதனால் ஹீரோ ருத்ரன் மேலே பிசிஆர் கேஸ் ஃபைல் ஆயிடுது. அவர் தன்னை நிரபராதின்னு நிரூபிக்க போராடுறது தான் செகண்ட் ஹாஃப்னே சொல்லலாம். ஹீரோ ரிச்சர்ட் ரிஷியும் டைரக்டர் மோகனும் ஒர்க் பண்ணுற செகண்ட் படம் இது. ஆக்டிங் வைஸாக பார்த்தா இந்த படத்தில் ரிச்சர்டோட ஆக்டிங் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். தர்ஷாவும் தன்னோட டெபியூட் படம்னு தெரியாத அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த படத்தில் ஆன்டகனிஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் ருத்ரனுக்கும் வர கம்பைன் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்கிற தம்பி ராமையா, ராதாரவி பர்ஃபார்மன்ஸ்லாம் படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். சென்சிட்டிவான நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.